வணக்கம். டிஎன் எஜுகேஷன் யூடியூப் சேனலிலிருந்து பைத்தானை பற்றிய நிறைய வீடியோக்களை வந்து வெளியிட்டுருக்குறோம். இந்த வீடியோனுடைய தலைப்பு லிஸ்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் டேட்டாவெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஸ்டோர் பண்ண டேட்டாவை எப்படி அக்சஸ் பண்ணுறது, எலமெண்ட்ஸை வந்து எந்த மாதிரி மாற்றுறது, தேவையில்லாத எப்படி டெலீட் பண்ணுறது, என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் லிஸ்ட் மேலே செயல்படும், இதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். லிஸ்ட்னா என்ன, அது வந்து ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப், வரிசை முறை தரவணம்னு நம்ம சொல்கிறோம். இது ஸ்ட்ரிங்கு அரே இதை மாதிரி செயல்படக்கூடியது. இது ஒரு ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் சொல்கிறோம், அதாவது வரிசையாக இருக்கக்கூடிய டேட்டாவுடைய தொகுப்பு. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எல்லா டேட்டாஸையும் கொடுக்குறோம். இது மியூட்டபிள் சொல்கிறோம், மியூட்டபிள்னா சேஞ்சபிள் அப்படின்னா தேவையில்லாத டேட்டாவை ஒரு டேட்டாக்கு மேலே இன்னொரு டேட்டா மாற்றிக்கலாம், தேவையில்லாத நீக்கிக்கலாம், புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு லிஸ்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லிஸ்ட் வேரியபிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம், எலமெண்ட் 1, 2, 3 சொல்லி எத்தனை நாள் கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் வேரியபிள், இதில் அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ். அனிமல்ஸ் இதுக்குள்ளே ஸ்ட்ரிங் டேட்டாவாக கொடுத்துருக்குறோம். அடுத்ததில் மை லிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டுக்கு டேட்டாவே கொடுக்கல, இங்கெல்லாம் நம்ம டேட்டாஸ் கொடுத்துருக்குறோம், எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், இங்கே எதுவுமே கொடுக்கல. அடுத்த லைனில் நம்ம கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இதுக்கும் இந்த மற்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. முதல் இதில் வந்து நம்ம இண்டிஜர் டேட்டா மட்டும் கொடுத்துருக்குறோம், இங்கே ஸ்ட்ரிங்கு மட்டும் கொடுத்துருக்குறோம். இங்கே ஸ்ட்ரிங்கும் கொடுத்துருக்குறோம், இண்டிஜர், ஃப்ளோட்டிங், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்குறோம். இதையும் பைத்தான் வந்து அனுமதிக்குது. இங்கே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம், மார்க்ஸ் லிஸ்ட் வேரியபிள் பிரிண்ட் பண்ணுறோம், அனிமல்ஸை பிரிண்ட் பண்ணுறோம், அப்புறம் வந்து மை லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். பைத்தானில் போய் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து முதல்ல மார்க்ஸுடைய டேட்டாஸ்க்கு பிரிண்ட் ஆகுது, ஸ்ட்ரிங் டேட்டா பிரிண்ட் பண்ணுது, மை லிஸ்ட்டில் இந்த டேட்டாஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுது. அக்சஸிங் சிங்கிள் எலமெண்ட், ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டா மட்டும் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படி நம்ம பார்க்க போகிறோம். மார்க்ஸ் ஈக்குவல் டு 10, 20, 15, 30, 50 நம்ம கொடுக்குறோம். இது எப்படி ஸ்டோர் ஆகும்னா, மார்க்ஸுக்கு லிஸ்ட் வேரியபிளில் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும், வரிசையாக அப்படி ஸ்டோர் ஆகிக்கும். இண்டெக்ஸ் நம்பர் 0 10 ஸ்டோர் ஆகும், 1 20, 2 15, 3 30, 4 50 ஸ்டோர் ஆகும். அதே நேரத்தில் இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பரை பயன்படுத்தி கூட நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். கடைசி டேட்டா -1 இண்டெக்ஸ் நம்பரில் இருக்கும், 2வது டேட்டா -2 இடத்துல இருக்கும், அப்புறம் -3, -4, -5. அது பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னா 0 ஆரம்பிக்கும், நெகட்டிவ் இண்டெக்ஸ்னா -1 ஆரம்பிக்கும். இந்த பைத்தானில் போய் நம்ம பார்க்கலாமா. இங்கே மார்க்ஸ் சொல்லி இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்குறோம். மார்க்ஸ் ஆஃப் 0 என்ன இருக்கு, 10 இருக்கு. மார்க்ஸ் ஆஃப் -1 என்ன, 40 இருக்கலையா. அக்சஸிங் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ லிஸ்ட், ஒரு லிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் எப்படி அக்சஸ் பண்ணுறது, மார்க்ஸ் கொண்டு இந்த டேட்டாலாம் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொன்றும் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒயில் லூப்பை பயன்படுத்தி பண்ணுறோம். i = 0 ஒயில் i < 4. இந்த லூப் வந்து 4 தடவை ரிப்பீட் ஆகும், 0 3 வரைக்கும் ரிப்பீட் ஆகும். முதல் தடவை ஐயனுடைய மதிப்பு வந்து 0 இருக்கும், அப்போ மார்க்ஸ் ஆஃப் 0 என்ன இருக்குது, 10, அது பிரிண்ட் ஆகும். அப்புறம் i = i + 1 கூடுது, அப்போ அடுத்த தடவை மார்க்ஸ் ஆஃப் 1 என்னது, 20, அது பிரிண்ட் ஆகும். அப்புறம் 15, 40 இப்படியே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பைத்தானில் போய் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ 10, 20, 15, 40 ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகணும். அது எப்படி பண்ணுறது, இப்போ போன ப்ரோக்ராமில் i = 0 சொல்லி முதலேருந்து ஆரம்பித்தோம். இங்கே நம்ம ரிவர்ஸில் ஆரம்பிக்கும், -1 என்ன செய்யறோம், -2, -3 ஆரம்பிக்கிறோம். அப்போ முதல்ல 40, அப்புறம் 15, 20, 10 சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ பைத்தானில் போய் இந்த ப்ரோக்ராமும் அதனுடைய விடையை நம்ம பார்க்குறோம். ஸோ 10, 20, 15, 40 முதல்ல i = 1, அப்போ மார்க்ஸ் ஆஃப் -1 என்ன வரும், 40 வரும். அடுத்த தடவை -2, 15 வரும். ஸோ நான் வந்துட்டு 40, 15, 20, 10 சொல்லி விடை வந்துருச்சு. லென்த் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி நம்ம வந்து எல்லா டேட்டாஸையும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ லென்த் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு லிஸ்ட் வேரியபிளில் எத்தனை டேட்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லிஸ்ட் பயன்படுத்துகிறோம்.
வழக்கமாக வந்து ஒரு கடைசி மதிப்பு நம்ம கொடுப்போம். கடைசி மதிப்பு எல்லா டைமும் தெரியும் சொல்ல முடியாது, ஒவ்வொரு வேரியபிள்லையும் மாறும். எத்தனை டேட்டாஸும் இருக்கலாம், 10 இருக்கலாம், 20 இருக்கலாம். இப்போ லென் ஃபங்க்ஷனை பயன்படுத்தினா எத்தனைங்கிறது அதே கண்டுபிடிச்சிக்கும். இங்கே சப்ஜெக்ட்ஸ் ஈக்குவல் டு தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடான்னு கொடுத்துருக்குறோம். அப்போ 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, இந்த 4ங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த லென்னுடைய வேலை. ஸோ இந்த லென்னு பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம், அந்த லூப் வந்து ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ முதல்ல வந்து என்ன செய்யும், தமிழ் பிரிண்ட் பண்ணும், ஏன்னா சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் 0 வந்து தமிழ், அப்புறம் 1 மலையாளம், 2 தெலுங்கு, 3 வந்து கன்னடா, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். ஸோ லென் சப்ஜெக்ட்ஸ் இங்கே 4 வந்துட்டு, அப்புறம் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணும். அப்புறம் அக்சஸிங் எலமெண்ட்ஸ் யூஸிங் ஃபார் லூப், ஒயில் லூப்பை பயன்படுத்தி நம்ம எடுத்தோம், ஃபார் லூப்பை பயன்படுத்தி எல்லா டேட்டாஸையும் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட்ஸ் ஈக்குவல் டு தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடான்னு கொடுத்துட்டோம், ஃபார் எக்ஸ் இன் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். இங்கே சப்ஜெக்ட்ஸ் ஈக்குவல் டு இந்த 4 மொழி, அப்புறம் எக்ஸ் இன் சப்ஜெக்ட்ஸ் சொன்னால் ஃபர்ஸ்ட் இந்த லூப் வந்து 4 தடவை ரிப்பீட் ஆகும். முதல் தடவை எக்ஸினுடைய மதிப்பு தமிழ், அப்போ பிரிண்ட் எக்ஸ்னா தமிழில் பிரிண்ட் ஆகும். அடுத்த தடவை வரும்போதும் எக்ஸ் ஈக்குவல் டு மலையாளம்னு எடுத்துக்கும், அடுத்த தடவை வரும்போது தெலுங்கு, அப்புறம் கன்னடா. இப்போ ஃபார் எக்ஸ் இன் சப்ஜெக்ட்ஸ் பிரிண்ட் எக்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாமா, தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடான்னு சொல்லி வந்துருச்சு. அப்புறம் சேஞ்சிங் லிஸ்ட் எலமெண்ட்ஸ், இப்போ ஒரு லிஸ்ட் வேரியபிளில் குறிப்பிட்ட டேட்டாவை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்குறோம். இங்கே இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறோம், அந்த வேல்யூ கொடுக்குறோம், ஒரு டேட்டா மட்டும் மாற்றுறதா இருந்தால். ஆனால் ஒரு செட் ஆஃப் டேட்டாஸை மாற்றணும்னா துவக்க மதிப்பையும் இறுதி மதிப்பையும் நம்ம இங்கே கொடுத்துக்குறோம், அப்புறம் இங்கே செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துக்குறோம். இங்கே லிஸ்ட் 1 ஈக்குவல் டு 2, 4, 5, 8, 10 கொடுத்துருக்குறோம். இங்கே ஃபார் எக்ஸ் இன் லிஸ்ட்னா எல்லா டேட்டாஸையும் எடுத்து பிரிண்ட் பண்ணுது. லிஸ்ட் 1 ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தோம்னா லொக்கேஷன் நம்பர் 2ல என்ன இருக்கு, 5 இருக்கு, 5 பதில 6 கொடுத்தோம்னா 5 பதில 6ங்கிறது வந்து இதில் ஸ்டோர் ஆயிடும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸை மாற்றுறோம். நம் 0 ஃபுல் கோலன் 5 கொடுத்தோம்னா 0லேருந்து 4 வரைக்கும் உள்ள டேட்டா, 0, 1, 2, 3, 4 இந்த 4 டேட்டா மாற்றும். 1, 3, 5, 7, 9 பதிலாக 2, 4, 6, 8, 10 சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கும். இதாக இருக்குது 2, 4, 5, 8, 10 இது எல்லாம் வந்துருச்சு. அங்கே லிஸ்ட் ஆஃப்டர் அப்டேட், 2, 4, 5 பதிலாக அங்கே என்ன வரணும், 5 பதிலாக 6 வரணும். இங்கே 5 பதிலாக இந்த 6 வந்துருச்சு. இங்கே பார்க்குறோம் ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ், 1, 3, 5, 7, 9 பதிலாக 2, 4, 6, 8, 10 சொல்லி வந்துருக்கு. ரன் பண்ணி பார்க்குறோம், 1, 3, 5, 7, 9 6 நம்பருக்கு பதிலாக ஈவன் நம்பரை நம்ம வந்து இங்கே மாற்றிருக்குறோம். ஆடிங் மோர் எலமெண்ட்ஸ் இன் யுவர் லிஸ்ட், அதாவது முதல்ல வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டேட்டா தான் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம அப்பன் ஃபங்க்ஷன் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு டேட்டாக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டெண்ட் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு சிண்டெக்ஸ் என்ன, லிஸ்ட்டுக்கு வந்து இதாக இருக்குது, லிஸ்ட் டாட் அப்பன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துக்கலாம், எக்ஸ்டெண்ட்னா குரூப் ஆஃப் டேட்டாஸை நம்ம இந்த ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ளே கொடுத்துக்கலாம். அதே போல் குறிப்பிட்ட ஒரு இடத்துல நம்ம ஒரு டேட்டாவை இன்செர்ட் பண்ணவும் செய்யலாம், அதுக்கு இப்போ எந்த பொசிஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு டேட்டா கொடுத்தா அது இன்செர்ட் ஆகிடும். இங்கே 20, 30, 40 இருக்குது, அப்புறம் அப்பன்றுன்னு சொல்லி 50 வந்து நம்ம சேர்க்குறோம். ஸோ 20, 30, 40 50 சேர்த்தோம்னா என்ன வந்து 50 வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஒரு டேட்டாவுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்டெண்ட் பயன்படுத்துகிறோம். அப்பன்ட் வந்து ஒன்று தான் ஆட் பண்ணுவோம், எக்ஸ்டெண்ட் வந்து மோர் தென் ஒன் டேட்டாவை ஆட் பண்ணும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 60, 70, 80, 90, 100 சொல்லி ஆட் பண்ணுறோம். அந்த ஆட் பண்ண அந்த டேட்டாஸ்லாம் என்ன வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லிஸ்ட் 1.insert கொடுத்தோன்னா அது இன்செர்ட் பண்ணிக்கும். எங்கே, லொக்கேஷன் நம்பர் 2ல, லொக்கேஷன் நம்பர் 2ல என்ன இருக்குது, 40 இருக்குது. இது 40 வந்து பின்னுக்கு தள்ளிட்டு 35 போய் ஸ்டோர் ஆகிக்கும். அதான் நான் வந்துருக்கேன் 35. இதுக்கான ப்ரோக்ராம் நான் கொடுத்துருக்குறோம், இதை நம்ம வந்து பைத்தான்லே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். டேட்டாலாம் எப்படி நம்ம டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். டெல் லிஸ்ட்னு கொடுத்து ஒரு இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துனா அந்த இண்டெக்ஸ் நம்பரை மட்டும் பண்ணிக்கும், அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் பண்ணிக்கும். இந்த இண்டெக்ஸ் ஃப்ரம் ஃபுல் கோல் இண்டெக்ஸ் டூன் கொடுத்து இந்த டேட்லேருந்து இந்த டேட்டா வரைக்கும் பண்ணிக்கும். டெல் லிஸ்ட்னு கொடுத்தோம்னா அந்த ஹோல் லிஸ்ட்டையே ரிமூவ் பண்ணிடும். முப்பையா இங்கே எல்லாம் கொடுத்துருக்கோம், சப்ஜெக்ட்ஸ் ஈக்குவல் டு தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா ஹிந்தி உருது பஞ்சாபிலாம் கொடுத்துருக்குறோம், பிரிண்ட் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ டெல் சப்ஜெக்ட்ஸ் 1னு கொடுத்தோம்னா மலையாளம் வந்து போயிடும். டெல் சப்ஜெக்ட்ஸ் 1, 2, 3 கொடுத்தோன்னா இண்டெக்ஸ் நம்பர் 1லேருந்து 2 வரைக்கும் உள்ளதை மட்டும்தான் டெலிட் பண்ணும், 3 தான் பண்ணாது. அப்புறம் பிரிண்ட் சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறோம். ரிமூவ் ஹிந்தின்னு சொன்னோம்னா
இங்க டெல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தனா இங்க இண்டெக்ஸ் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணணும், ரிமூவ்டு கொடுத்தனா டேட்டாவை கொடுக்கணும். அப்போ ஒரு இண்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பண்றதுக்கு இந்த மெத்தட், ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி பண்றதுக்கு ரிமூவ் நாம பயன்படுத்துறோம். ஹோல் கிளியர்னு கொடுத்தனா எல்லா டேட்டாவும் டெலிட் பண்ணிடும், ஆனா அந்த லிஸ்ட் வேரியபிள் இருக்கும், லிஸ்ட் வேரியபிளை டெலிட் பண்ணணும்னா டெல் கொடுத்து அந்த வேரியபிள் லிஸ்ட் வேரியபிள் நேம் கொடுக்கணும். இப்போ இதை பைத்தான்ல போய் நம்ம பார்க்கணும். இதுதான் டெலிட் பண்ற மெத்தட். சப்ஜெக்ட்ஸ் டெல் சப்ஜெக்ட்ஸ் ஒன் ஃபர்ஸ்ட் டேட்டா மலையாளம் போயிடும். இப்போ வந்து அடுத்த தடவை வந்து மலையாளம் வரல, இந்த மலையாளத்துக்கு அடுத்தால ஆட்டோமேட்டிக்காக தெலுங்கு வந்துருச்சு. அப்புறம் சப்ஜெக்ட்ஸ் ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்குறோம். அப்போ ஒன்றையும் ரெண்டையும் மட்டும் பண்ணும், ஒன்று ரெண்டு என்ன இருக்கு, தெலுங்கு கன்னடா இருக்கு, அது போயிடுச்சு. அடுத்து வந்து ஹிந்தி வந்து இங்கே வந்துருச்சு. ரிமூவ் ஹிந்தி அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஹிந்தி டேட்டா வந்து நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம எந்த டேட்டாவையும் டெலிட் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் ஃபங்க்ஷனையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். Creating list with a series of values. Range function என்ன பண்ணுன்னா ஒரு range of values generate பண்ணும். இப்போ ஃபார் இசட் இன் ரேஞ்ச் 1,11 கொடுத்தோம்னா 1-10 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணும். இப்போ முதல் தடவை இசட்டோட மதிப்பு வந்து 1, அடுத்த தடவை 2, 3, இந்த மாதிரி 10 வரைக்கும் வரும், 11 வரைக்கும் வராது. ஏன்னா இறுதி மதிப்புலேருந்து 1 கழிச்சுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது லிஸ்ட் 1 கொடுத்து ஈக்குவல் டு லிஸ்ட் ரேஞ்ச் 1,11 கொடுத்தோம்னா இந்த லிஸ்ட் வேரியபிளில் போய் இந்த 1-10 வரைக்கும் உள்ள டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகிக்கும். இதை பைத்தானில் போய் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணி அதை போய் நம்ம லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொன்னால் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணக்கூடிய டேட்டாஸையும் போய் நம்ம ஸ்கோரில் போய் பண்ணிக்கலாம். ஸ்கோருங்கிற லிஸ்ட் வேரியபிளில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11 இது என்ன பண்ணும், 1-10 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணோம், அந்த நம்பர் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். முதல்ல எக்ஸோட மதிப்பு வந்து 1, 2 ஆஸ்டிக்ஸ் கொடுத்து 2 ஒன் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த தடவை 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இந்த மதிப்பை வந்து ஸ்கொயரில் போய் ஸ்டோர் பண்ணுது. அப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதை பைத்தானில் போய் பார்க்குறோம். இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ இதான் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுது. கடைசியாக லிஸ்ட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். காப்பியை பயன்படுத்தலாம், ஒரு லிஸ்ட்டில் உள்ள டேட்டாஸை இன்னொரு லிஸ்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கவுண்ட்டுங்கிறது வந்து என்ன பண்ணும், உறுப்புகளின் எண்ணிக்கையை தரும், மொத்த எத்தனை இருக்குன்னு சொல்லி. இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு டேட்டாவுடைய இண்டெக்ஸ் நம்பர், அது டேட்டா வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு காட்டும். ரிவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படியே ரிவர்ஸில் கொடுக்கும். சார்ட்டுங்கிறது சார்ட்டிங் பண்ணும், இல்லை ரிவர்ஸ் ஈக்குவல் டு டூன் கொடுத்தா அசெண்டிங் ஆர்டரில் பண்ணும், இல்லாட்டி ரிவர்ஸில் பண்ணும். மேக்ஸ்னா இருக்கக்கூடிய டேட்டாஸில் எது உச்ச மதிப்பு மேக்ஸிமம் வேல்யூங்கிறத கண்டுபிடிக்கும். மின்னுங்கிறது மேக்ஸுக்கு ஆப்போசிட்டு, சம்ங்கிறது கூட்டுத்தொகையை காட்டும். இது வந்து ஒரு உதாரணமான உதாரண ப்ரோக்ராம். லிஸ்ட் 1 10, 20, 30, 20, 30, 20 கொடுத்துருக்குறோம். பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லா டேட்டாஸும் அப்படியே பிரிண்ட் பண்ணுது. இப்போ லிஸ்ட் 1.காப்பின்னா லிஸ்ட் 2 போய் அது அப்படியே காப்பி ஆகுது. இப்போ நம்ம லிஸ்ட் 2 கொடுக்குறோம், பிரிண்ட் பண்ணுது. அடுத்தது என் ஈக்குவல் டு லிஸ்ட் 1.கவுண்ட் 20 கொடுத்தோன்னா இந்த 20 வந்து எந்த இண்டெக்ஸ் நம்பரில் இருக்கு அந்த இண்டெக்ஸ் நம்பரை எடுத்துக்கும். சரி, எத்தனை 20 இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணும். இங்கே 2 20 இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் 20 வந்து 2 காட்டுது. இண்டெக்ஸ் 13 கொடுத்தோன்னா அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இங்கே வந்து 1 2, அதனால தான் அங்கே வந்து இண்டெக்ஸ் நம்பர் வந்து 2 காட்டுது. ரிவர்ஸ் அப்படிங்கிறது டேட்டாவை அப்படியே ரிவர்ஸில் பண்ணிக்கும். லிஸ்ட் 1.ரிவர்ஸ் 10, 20, 30, 20 ரிவர்ஸில் வந்து காட்டுது. லிஸ்ட் 2.ரிவர்ஸ் ஆர் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணி காட்டும். ஸ்டார்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணுது. பிரிண்ட் மேக்ஸிமம் வேல்யூன்னு கொடுத்த மேக்ஸ் லிஸ்ட் 1 கொடுத்தோம்னா இருக்கக்கூடிய டேட்டாஸில் எது பெரிய எண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்குது. மின் வந்து இருக்கிறதுலையே சிறிய எண்ணை கண்டுபிடிக்கிறது. சம் வந்து டோட்டல் பண்ணுது, கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்குது. இந்த பைத்தானில் போய் பார்க்குறோம். ரன் பண்ணுறோம்.
ஸோ இது காப்பி, இது காப்பியருடைய முடிவு, இது எத்தனை டேட்டாஸ் ரிப்பீட் ஆகுதுங்கிறத காட்டுது, இது 30 எத்தனை லொக்கேஷன் இருக்குங்கிறத காட்டுது. அதுக்கப்புறம் இங்கே ரிவர்ஸ் பண்ணுது, இங்கே சார்ட்டிங் பண்ணுது, சார்ட்டிங் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் டிசைனிங் ஆர்டரில் பண்ணுது. இது மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ 10, இருக்கக்கூடிய டேட்டாவில் இருந்தால் மினிமம் வேல்யூ, இந்த 4 நம்பரையும் கூட்டினா 80 வருது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.